நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜெய்க். 40 ஆண்டுகால அதற்கும் மேற்பட்ட பத்திரிகை துறை அனுபவம், கிட்டத்தட்ட 10 லோக்சபா எலெக்ஷன் பார்த்துருக்காரு, அப்புறம் கிட்டத்தட்ட 9 பிரதம மந்திரிகளோட அவர் வந்து பயணம் செஞ்சிருக்கார், இல்லாட்டி அவருக்கு அனுபவம் இருக்கு, அவங்களோட வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு. நாங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பி குருஸோட ஒரு அங்கம், எங்கள் குடும்பத்தினே சொல்லலாம், சூப்பர் ஸ்டார் நாங்கள் சொல்றது பத்திரிகை துறையில. இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக டெல்லியிலேருந்து தமிழ் மக்களுக்கு செய்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கார். மீண்டும் வரவேற்போம் எங்கள் ராஜகோபாலன் அவர்களை. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஜே கே. நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. தமிழ் தமிழ்நாட்டை விட டெல்லியில மார்கழி ரொம்ப கடுமையா இருக்கு போல இருக்கே. அது கையெல்லாம் பார்த்தேன்னா கையில கிளவுஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். கோதை சிறந்தவர் கோவிந்தன் வாழ்மூர், நீதியால் அல்லவத்தர் வாழ்மூர், நான்மார்கள் போதுமோர் என்றெல்லாம் தமிழ்நாடை சொல்லும் பொழுது இங்கு ஒரே குளிர்லே இருக்கு. மாதம் மும்மாறி பெய்ஞ்சுன்னு தான் இப்பதான் தலைப்பை அவுத்து. நான் என்ன மேகங்கள் பார்த்து என்னை பயந்து கூட கூடாது, யாரா அதுன்னு. ஸோ ஆக மொத்தம் ஜே கேவிற்கும் பி குரு தமிழுக்கும் ஸ்ரீ ஐயருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, தாங்கள் கூறியது போன்று 10 லோக்சபா தேர்தலை நான் பார்த்திருக்கிறேன். 1967 நான் சிறு நிருபராக, இளம் நிருபராக சென்னையில் மெயில் என்ற பத்திரிகையில் பணிபுரிந்து டெல்லிக்கு வந்து 43 வருடங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய முதுமை, என்னுடைய வயது எல்லாத்தையும் வைத்து கொண்டு தாங்கள் எனக்கு நன்றாக அறிமுக செய்தீர்கள், அதற்காக நன்றி, நமஸ்காரம். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுகிறேன். கையில் கிளவுஸ் போட்டு இருக்கேன், ஏன்னா குளிர்னால கையில எல்லாம் 3-4 பேண்ட்டு, 2-3 ஷர்ட்டு, ஒரு மஃப்ளர், ரொம்ப குளிர். இன்னைக்கு 4 டிகிரி ஜே கே டெல்லியில. ஓஹோ, கிட்டத்தட்ட வட ஐரோப்பியா அனுபவம் இல்லையா உங்களுக்கு? எங்க ஜம்மு காஷ்மீர்லயும் ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் பனி பெஞ்சதுன்னா டெல்லியில அது நடுங்கும் அது. ஸோ ஆக மொத்தம் இது அதனாலதான் அந்த கேதார்நாத், பத்ரிநாத் போன்றவர்கள் எல்லாம் மே மாதம் திறக்கிறார்கள். இப்பொழுது கோவில் பெருமாளை கூட மூடி வைத்து விடுவார்கள் குளிர் என்று. யாரும் சன்னதிக்கு கூட போக முடியாத நிலைமையில் இருக்கும். எது இருப்பினும் அந்த குளிரிலும் எனக்கு ஒரு வயது முதுமையிலும் டெல்லியிலிருந்து பி குரு தமிழ் நேயர்களிடம் கலந்து ஆலோசிப்பதில், கலந்து பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வங்கக்கடல் கடந்து வந்த மாதவனை கேசவனை எல்லாம் சொல்றேன். நான் வங்கக்கடல் கடக்கல, வெறும் இங்கே 2-3 ஸ்டேட் கலந்துதான் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். திருப்பாவையானதுனால திருப்பாவை சேவித்து விட்டு தங்களுடைய கேள்விகளுக்கு நான் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள்கள் ஆய் வெற்றுமை தொன்னும் குளத்தில் பிறந்து என்று சொல்லி, தங்களுடைய கேள்விகளுக்கு நான் ஆண்டாளை வணங்கி திருப்பதி பெருமாள் ஆண்டாள் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், திருப்பதியிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு ஸ்பெஷலா ஒரு புடவை போகுமா. ஸோ அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு பி குரு தமிழ் வாழ்களுக்கு நான் உபன்யாசம் செய்யவில்லை, அரசியல் அரங்கத்தில் இருந்து இருக்கிறேன் என்று சொல்லி, தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுகிறேன். ரொம்ப நன்றி சாமி. நம்ம டைரக்டா ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ ஆளுநர் உரை ஜனவரி 9ஆம் தேதி சட்டப்பேரவை கூட போகுது. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம், ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, இல்லாட்டி நிறைய இன்ஃபேக்ட் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து திரு இன்ஃபேக்ட் நம்ம முதல்வருடைய மகனையே அமர்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரீஷஃபிள் மாதிரி ஏதாவது நம்ம அசம்பிளியில் பார்க்க முடியுமா? 9ஆம் தேதி ஜனவரி மாதம் திங்கட்கிழமை தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் RN ரவி அவர்கள் சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். அந்த சொற்பொழிவினுடைய வடிவம் ராஜ்பவன் கிண்டிக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இன்று காலை புதன்கிழமை நாம் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய டிராஃப்ட் ஸ்பீச் என்று சொல்லுவார்கள், அதை அங்கீகரித்த பிறகுதான் அதை அச்சடிக்க சொல்லுவார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும். இந்த இதில் தமிழக பொருளாதாரம், தமிழக மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய முயற்சிகள், உதவிகள் அனைத்தும், அதையும் தவிர ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்பதை பற்றி வர்ணனை, மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பற்பல வளர்ச்சி திட்டங்களுக்கு முத்தாய்ப்பு வைப்பது போன்று இருக்கும். தமிழக அரசின் ஒரு கொள்கை முடிவு தான் கவர்னர் ஆளுநர் RN ரவி பேச்சில் பிரதிபலிக்கும். எது இருப்பினும் பி குரு வியூவர்ஸுக்கு, நேயர்களுக்கு ஒரே ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால்,
ஆளுநர் ஆர் என் ரவி இம்முறை தமிழில் பேச இருக்கிறார். முதல் 10 வார்த்தை 20 வார்த்தை அவர் தமிழ் பேச கற்றுக்கொண்டு விட்டார். இன்று நாம் பேசி கொண்டிருக்கும் போது 4 உயர் இன்னோ சீனியர் எடிட்டர்ஸ் தமிழ்நாடு இருப்பவர்களை பார்க்கிறார். அவர்களிடமிருந்து ஃபீட்பேக் வாங்கிப்பார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழர்களிடையே தமிழக ஆன்மீகம், தமிழகத்தினுடைய கலாச்சாரம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் பற்றியெல்லாம் கூட அவர் படித்து கொண்டு வருகிறார். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கூட, பிரதிபலிப்பு கூட அவருடைய உரையில் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். சுவாமி, இப்ப நம்ம பார்க்கும்போது ரீசெண்டா திமுகல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அது வந்து கொஞ்சம் பரவலாக எல்லாராலையும் பேசப்படுது. ஸோ அவர் வந்து ஈஸி டிஃப்ளெக்டிங் ஃப்ரம் த பார்ட்டி, அவர் வந்து கட்சி விட்டு வெளியே போறாரு. என்னை பொறுத்த மட்டும் பிடிஆர் அவர் வந்து பழனிவேல் தியாகராஜனுடைய மகன். அவர் மிகவும், அதாவது பிடிஆருடைய மகன், அயல்நாட்டில் படித்தவர், மிகவும் விஷயம் தெரிந்தவர். என்னை பொறுத்த மட்டில் அவர் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் காரணம் நீதி கட்சி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். படிப்பு இருப்பதனால் அவருக்கு அகில உலக பிரச்சனைகள் புரிந்து கொண்டு வருகிறது. அதன் மூலமாகத்தான் அவரை திமுகவிலிருந்து வெளியே எடுக்க மாட்டார்கள், அவரா வெளியும் வரமாட்டார். ஒரு இருந்து கொண்டே ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அவருக்கும் பெரியசாமி என்ற மந்திரிக்கும் சண்டை, அவருக்கும் tr.Baluவுக்கும் சண்டை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் பத்திரிகைகளில். அதனுடைய பிரதிபலிப்பு எது இருப்பினும் என்னை பொறுத்து மட்டும் சமீபத்தில் டாடா குழுவத்தினுடைய நிறுவனர் சந்திரசேகர், அவர் தமிழ் பேசக்கூடியவர், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் ஆங்கிலத்தில் கூட படிக்க தெரியாதிருந்து இவ்வளவு பல ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய்களுக்கு முதலாளியாகவும் தலைவராகவும் இருக்கிறார். அவர் சமீபத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்து 1 மணி நேரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாட்டை ஏற்பாட்டுகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். அந்த பின்னணியில் பார்த்தால் அன்று தென்னரசு தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார், தங்கம் தென்னரசு. ஸ்ரீனிவாஸ் தியாகராஜன் இல்லை. ஆக மொத்தம் அவர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்னு சொல்லிக்கிறாமே தவிர, என்னை பொறுத்த மட்டும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டெவலப்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் அவர் கீழே வருதே தவிர, அதிலிருந்து ஒரு சிக்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை பக்கத்தை உட்கார வச்சிருந்தார். நாட் பிடிஆர் ஆர் எனி அதர் மினிஸ்டர், துரைமுருகன் கூட இல்லை, உதயநிதி இருந்தார். சென்ற முறை பார்த்தபொழுது இப்போ சந்திரசேகர் சென்ற முறை வந்தபோது சபரீசன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஸோ இதையெல்லாம் ஒரு சிக்னலாகத்தான், சமிக்ஞைகளாகத்தான், எச்சரிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். பழனிவேல் தியாகராஜனை பொறுத்து மட்டும் திமுகவிலிருந்து வெளிவர மாட்டார். இருந்தாலும் அவருக்கு ஒரு கழுத்து, ஒரு முத என்ன கழுத்தரப்புன்னு சொல்லுவாங்க தமிழில், ஸோ அந்த மாதிரி ஒரு வச்சிருப்பாங்களே தவிர, என்னை பொறுத்த மட்டும் அவர் படித்தவர், விஷயம் தெரிந்தவர். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா, சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நேற்று முந்தா நேற்று நடந்தது தமிழ்நாட்டில் தர்மபுரியில். அதில் வந்து அண்ணாமலை அவர் உரையாற்றுகிறார். நல்ல கூட்டம், இன்ஃபேக்ட் நல்ல வரவேற்பு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2024 அண்ணாமலை சொல்கிற மாதிரி நிறைய சீட்டுகள் பிஜேபிக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டா? தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் பொதுமக்களிடையிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஒதுங்கி செல்கிறதா? காரணம் என்ன என்று கேட்டால், இன்று காலை அரசியல் சூழ்நிலை பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி வருகிறது. ஆங்கில பத்திரிகைகளும் தமிழ் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அந்த விவாதம் நடந்து வருகிறது. நானும் சில முக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரிடம் பேசும்பொழுது அவரும் சொன்னார்கள் திமுகவுடன் தான் போக வேண்டும் என்று. அந்த பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்து விடுவார்கள். அந்த பட்சத்தில் கமலஹாசனும் ராகுல் காந்தியும் சென்றது, நடந்தது, பேசியது, தொலைக்காட்சியில் வந்தது எல்லாம் வைத்து பார்த்தால் தமிழக அரசியலில் ஒரு மாறுதல் வருமோ என்று எதிர்பார்க்கிறேன். அந்த மாறுதலுக்கு உதாரணமாகத்தான் அண்ணாமலை அவர் தர்மபுரி கூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதிலிருந்து ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளலாம். JK, தயவுசெய்து என்னை மதிப்பிடாது, அதாவது மன்னிக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனைகள் அனைத்தும் என்னை பொறுத்தமட்டில் கண்டிப்பாக பாஜகவிற்கு அது வளர்ச்சியை தரும். தமிழகத்தில் இன்று ஒரே ஒரு எதிர்க்கட்சி ரூபத்தில் இருப்பது அண்ணாமலை அவர்கள்தான்.
அண்ணா அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கூட, அண்ணா திமுக கூட கொஞ்சம் ஒடுங்கி விட்டது, சுருங்கி விட்டது, படுத்து விட்டது, நாளாக பிரிந்து விட்டது. அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் இல்லாத சமயத்தில் விஜய் போன்றவர்களால் சினிமா உலகத்திலிருந்து ஆக்கிரமிப்பு செய்யும் பட்சத்தில் சீமான் கட்சியினுடைய, நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்று அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு திமுகவை எதிர்த்திருக்கும் நிலையில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாக பிரியும், அதிகமாக வளரும் என்றெல்லாம் ஒரு யோசனை போட்டாலும் திமுகவிற்கு 2024 பொது தேர்தல் என்பது மிகவும் சோதனைக்குள்ள பொது தேர்தல். என்னதான் பக்க பண பலம் இருந்தாலும், அதிகார பலம் இருந்தாலும், பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு இருப்பதை நான் காண்கிறேன். அந்த வெறுப்பினுடைய பிரதிபலிப்பு தான் அண்ணாமலைக்கு தர்மபுரியிலும் கடலூரிலும் கோயம்புத்தூரிலும் ஈரோடிலும் பற்பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவது அதைத்தான் குறிக்கிறது. என்னுடைய தாங்கள் அறிமுகத்தில் குறிப்பிட்ட மாதிரி 10 பொது தேர்தல் லோக்சபா தேர்தலை நான் கண்டிருக்கிறேன். எண்ணற்ற அசம்பிளி தகுதியில் டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சி, ஆஜ் தக் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி தொலைக்காட்சிகள் என்னை ஆலோசகராக வைத்திருக்கிறார்கள். தேர்தல் சமயத்தில் என்னுடைய வர்ணனைகளை நான் சொல்லுவேன். காரணம் என்ன என்று கேட்டால், நீண்ட நாடாளுமன்ற பயணம் பிளஸ் அரசியல்வாதிகளிடையே இருக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்புகளை நான் நன்றாக அறிந்தவன். அதன் மூலம் பார்த்தால் தமிழகத்தில் ஒரு எதிர்வினை, எதிர்நிலை வர ஆரம்பித்து விட்டது. திராவிடம் மங்குகிறது, இந்துத்வா வளர்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். எது இருப்பினும் 2026 ஒரு சோதனை இருந்தாலும், 2031 கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும், இரண்டு கழகங்களும் அழிந்துவிடும் தமிழகத்தில் என்று தான் என்னுடைய கருத்து. அதனுடைய பிரதிபலிப்பு தான் தர்மபுரியில் அண்ணாமலைக்கு வரக்கூடிய ஆக்ரோஷ கும்பல். இப்ப நம்ம நேஷனல் பாலிட்டிக்ஸ் பேசுவோம், தேசிய அளவில் பார்ப்போம். ஸோ சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் வந்து டிமானிட்டைசேஷன் பத்தி தீர்ப்பு வாங்கியிருக்கு, பிரதமர் மோடிக்கு சாதகமாக வாங்கியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்ஃபேக்ட் நிறைய எதிர்கட்சிகள் மத்திய அரசோட எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் கோர்ட்டுக்கு போறது, ரைட்? ஸோ உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போய் அங்கே ஒரு முறையீடு வரவேற்பு இருக்கிறது. ஜேகே, நீ அதாவது உச்ச நீதிமன்றம் பண மதிப்பு இழப்பிற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் நீதியரசர்கள். 5 நீதியரசர்களில் 5 பேருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு சட்ட ஒழுங்கு, அதாவது சட்டத்தை பாதுகாப்பதற்கும் பொருளாதார நியதிகளுக்கு இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு இழப்பிற்கு அதிகாரம் இருக்கிறது என்று தான் ஐவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஜட்ஜ் லேடி அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் கலந்தாலோசி. அதெல்லாம் விட்டுருங்க, நான் வந்து 58 பெட்டிஷன், 4500 பக்கங்கள், அதில் குறைந்த பக்கங்கள் 1000 பக்கங்களை நான் படித்திருக்கிறேன். அதையும் தவிர நவம்பர் மாதம் 2016 வருடம் என்று இரவு நரேந்திர மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை செல்லாது என்று சொன்னார்களோ அதனுடைய தாக்கம் பொதுமக்களிடையே இருந்தது, வரவேற்பும் இருந்தது. காங்கிரஸ் போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், திமுக போன்ற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் நரேந்திர மோடியை ஒரு ஏளனம் செய்தார்கள். எது இருப்பினும் அவர் ஒரு முடிவு எடுத்தார். எனி ஆக்ஷன் இஸ் அ வெல்கம் ஆக்ஷன். நீங்க வந்து இன்ஆக்ஷன், அதாவது வேலை செய்யாத இருந்தா ஒண்ணுமே கிடையாது, சாதாரணமா போயிருக்கலாம் அவர். ஆனா ஏன் இந்த துணிவு முடிவு எடுத்தார் நரேந்திர மோடி என்று கேட்டால், அது 2021-22 கொரோனா சமயத்தில் அந்த டிஜிட்டல் பேமெண்ட், டிஜிட்டலைசேஷனுடைய இம்பாக்ட் இருந்தது. அதையும் தவிர 2 லட்சம் என்ஜிஓக்கள் முடக்கப்பட்டன, பொய் சொல்லி பணம் சொல்லி பொது மத மாற்றத்திற்கு பணங்கள் வந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பியாவிலிருந்தும் வளைகுடா நாடுகளிலிருந்தும் இந்துக்களை அந்நிய மதங்களுக்கு மாற்றுவதற்கான பண உதவி கூட வந்து கொண்டிருந்தது மறைமுகமாக. அதை டிஜிட்டல் பேமெண்ட் செஞ்ச உடனே அதெல்லாம் கொஞ்சம் நின்று போச்சு. இந்து மதத்திற்கு நரேந்திர மோடி செய்த மாபெரும் சாதனை என்று தான் நான் அதை கொள்கிறேன். பண மதிப்பு டிமானிட்டைசேஷன் செய்தது, டிஜிட்டலைசேஷன் வந்தது. எது இருப்பினும் இன்று நாம் இருவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது காலையில் நான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்றிருந்தேன். அந்த கோவிலில் பட்டாச்சாரியார், குருக்கள், சாமி ஓதுபவர்கள் எல்லாரும் பேடிஎம்னுடைய கியூஆர் கோடை வச்சுட்டாங்க. முதல்லலாம் தட்சிணை போடும்போது 1 ரூபா 50 ரூபா 100 ரூபா போடுவாங்க. இப்போ யாருமே சில்லறையை யூஸ் பண்ணுறது கிடையாது. 50 பைசா 25 பைசா எல்லாம் காணாமல் போகிவிட்டது.
அதெல்லாம் நரேந்திர மோடி செய்த ஒரு மாபெரும் சாதனை. கரன்சியை நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. இப்போ மணிபஸ்ல உங்ககிட்ட எல்லாம் பேடிஎம் கார்டு இருக்க தவிர மொபைல் ஃபோனில் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் எதை ஒன்றா செஞ்சிடலாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக. இந்த இதில் இந்த மொபைலில் யூ கேன் கைமுட்டியில் உலகம் இப்படி வந்து விட்டது. டிஜிட்டல் பேமெண்ட் என்று சொல்லி அதெல்லாம் டிமானிட்டைசேஷனால் வந்த இம்பேக்ட் தான். அதற்கு இரண்டு தமிழர்களுக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். ஒன்று, என்னை பொறுத்து மட்டும் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து செய்து வருகிறார் அதை. ஆனால் அருண்ஜேட்லி தான் டிமானிட்டைசேஷன் போது இருந்தார் நம்மிடையே. அதையும் தவிர எதிர்வினைகள் செய்தார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாம் காணாமல் போய்விட்டார்கள், இன்க்ளூடிங் நம்ம ப சிதம்பரம் அவர்கள். அவர் 80 வயது குடுகுடு தாத்தா, இருப்பினும் அவருக்கு ஒன்றும் இம்பாக்ட் இல்லாத படுத்து எதிர்வினை இல்லாத சொல்ல முடியாது. அவரால் அந்த வாதத்தை 50 வக்கீல்கள் இருந்து வாதாடினார்கள் ஜே சுப்ரீம் கோர்ட்டில். அந்த 50 வக்கீல்களுடைய வாதாட்டம், அதாவது அவர்களுடைய ஆர்கியூமெண்ட் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் நிராகரித்து விட்டது, இன்க்ளூடிங் பி சிதம்பரம்ஸ். அதை தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஏழைகளுக்கான டிஜிட்டல் டைரக்ட் பேமெண்ட் இருக்கு பாருங்க. கோயம்புத்தூர்லேயோ இல்லை தஞ்சாவூர்லேயோ இல்லை திருநெல்வேலியோ உட்கார்ந்துருக்கக்கூடிய அமர்ந்து ஏதாவது விவசாயிகளுக்கு டெல்லியிலிருந்து பணம் நேரடியாக பட்டுவாடா செய்யப்பட்டு விடுகிறது, அடுத்த நிமிடம் வந்து விடுகிறது தங்களுடைய வங்கியில். இதில் ஊழல் இல்லை. ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ்காந்தி சொன்னாரே 15 பைசா ஊழல் போகிறது என்று, அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்ல வேண்டும் அனைத்து 140 கோடி மக்கள். துணிவு முடிவு எடுத்தார். அந்த முடிவு எடுக்காத இருந்தார்னா என்னை பொறுத்த மட்டில் அந்த முடிவு எடுக்காத இருந்தால் கண்டிப்பாக டிமானிட்டைசேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது பொது மக்களுக்கு தெரிந்து இருக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டது, பொதுமக்களிடையே வரவேற்பு. அதையும் தவிர நீங்கள் பார்த்துட்டே இருங்க, என்னை பொறுத்த மட்டும் வங்கிகளில் கூட்டமே இல்லை இப்பொழுது. ஸ்டேட் பேங்க்கு நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கீங்க, நான் டெல்லியில் இருக்கேன், மயூர் விஹார், நாய்டா, இந்திராபுரி, திருலோக்புரி போன்ற இடங்களெல்லாம் நான் அடிக்கடி சென்று வருகிறேன். முதலில் வங்கிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள், இப்பொழுது அது அடியோடு இல்லாமல் போய்விட்டால் கும்பலே இல்லை. இது எதை குறிக்கிறது? அதற்காக சுப்ரீம் கோர்ட்டிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ரொம்ப நன்றி. அழகா விளக்கமா சொன்னீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பத்தி. பட் அடுத்த கேள்வி லாஸ்டா ஒன்று கேட்டுறேன். இப்போ ஆர்டிகல் 356 நீக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ரைட் 370 ஆர்டிகல் 370 காஷ்மீர்ல இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சமீபத்தில் சில டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி ரைட் பயங்கரவாத நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம். இது என்ன அச்சுறுத்தலுக்காக பண்றாங்களா? இதனால என்ன லாபம் உங்களுக்கு? மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? என்னை பொறுத்த மட்டும் ஜம்மு காஷ்மீரில் 2 வருடங்கள் நிசப்தமாக இருந்தது. ஆர்டிகல் 370 August 5, 2019 அதை எடுத்தார்கள். 2 யூனியன் டெரிட்டரிஸ் பண்ணாங்க, ஜம்மு காஷ்மீர் ஒன்று, அதை தவிர ஜம்முவிலும் சரி காஷ்மீரிலும் சரி லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹாவை வைத்து ஆட்சி நடத்தி வருகிறார்கள். திடீரென்று பயங்கரவாதம் தலை தூக்க காரணம் என்ன என்று கேட்டால், ஜே கே, பாகிஸ்தானில் இருப்பவர்களுக்கு தூக்கம் வருவது கிடையாது. நரேந்திர மோடி ஒரே ஒரு பாலகோட் புல்வாமா அட்டாக்குக்கு அப்புறம் வாயை அடைச்சிட்டாங்க. 370 வந்து அகில உலக அரங்குகளில் 370 பற்றி பேசுவது கிடையாது, காஷ்மீரை பற்றி பேசுவது கிடையாது. எது இருப்பினும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வரி பதில் என்ன என்று கேட்டால், ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பரில் 2023 தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலை கண்டுத்தான் பாகிஸ்தான்காரர்கள் வேண்டுமென்றே பயங்கரவாதத்தை உக்கிரவாதத்தை செய்து விடுகிறார்கள். தங்களுக்கு தெரியும் டிமானிட்டைசேஷன் வந்ததுடைய மெயின் ஆஸ்பெக்டே காஷ்மீரில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தா கல்லடிச்சுன்னு இருந்தாங்க, அதெல்லாம் நின்று போச்சா இல்லையா? டெரரிசத்துக்கு ஃபண்டுக்கு நின்றுதா இல்லையா? அந்த பணம் வராது இருப்பவர்கள் எல்லாம் திருப்பம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டனர். பணம் வரும்படி மாதத்திற்கு 10,000-20,000 வந்து கொண்டிருந்தது. 2 கல் அடிக்க வேண்டியது, ஆர்மி மென் போனான்னு அடிக்க வேண்டியது, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் சப்போர்ட்டோட.
அதற்கு உடந்தியாக இருந்தது ஃபருக் அப்துல்லா, ஓமர் அப்துல்லா, முப்தி முகமது போன்றவர்கள் எல்லாம். இப்பொழுது அதற்கு உறுதுணையாக ராகுல் காந்தியும் செல்ல ஆரம்பித்து விட்டார் பிரியங்கா காந்தியுடன் ஜம்மு காஷ்மீருக்கு. என்னை பொறுத்த மட்டும் பிடிபி, என்சி என்ற கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக பயங்கரவாதத்தை உசுப்பி விடுகிறதோ என்ற அச்சம் வந்து விடுகிறது. தாங்கள் கேட்ட மாதிரி ஆர்டிகிள் 370 அப்ரகேஷனுக்கு அதுவும் ஒரு நல்ல முடிவு தானே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் 3 முக்கிய அறிவிப்புகள் இருந்தது. ஜேகே தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது 371, ராம் மந்திர் 1, ரெண்டுத்தையும் பண்ணி காமிச்சிட்டாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது அதில் சொல்லாதது இருந்து டிமானிட்டைசேஷன் செய்து காண்பித்தார் நரேந்திர மோடி. செய்து காண்பித்தது இலங்கையில் திடீர் என்று பொருளாதார பிரச்சனை வந்து நாம் 45,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இலங்கைக்கு. அந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வரப்போகுது? டிமானிட்டைசேஷனால வந்து நான் சொல்ல வரல. இருப்பினும் அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம். இதே நரேந்திர மோடி தான் யாழ்ப்பாணத்திற்கு தமிழக இருக்கும் இடத்திற்கு முதலில் சென்றவர் நரேந்திர மோடி. ஸோ என்னை பொறுத்து மட்டும் அண்டை மாநிலங்களான நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்றவர்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு இடையே அவர்கள் உசுப்பிவிடும் ஆர்டிகிள் 370 அப்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறம், நிராகரிக்கப்பட்ட அப்புறம், இந்த எதிர்வினைகள் செய்யக்கூடிய அண்டை தேசங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுத்து ஊக்கப்படுகிறார்கள். அந்த பணம் வருவது என்ஐஏ மூலமாகவும் தெந்து வெளிப்படையாக வர ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால் டிஜிட்டல் பேமெண்ட். இதைத்தான் பி குரு தமிழ் நேயர்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாங்கள் கேட்ட கேள்வி மாதிரி செப்டம்பரில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்புகள், அறிகுறிகள், டீடிமிட்டேஷன் முடிந்து விட்டது. அங்கு சட்டசபையினுடைய வரைபடங்கள் எல்லாம் தயாரித்து விட்டார்கள். வெயிட் அண்ட் வாட்ச், மீண்டும் பாஜக அங்கு ஆட்சியை பிடிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். ரொம்ப நன்றி சுவாமி. கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் பிகுருஸ் நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி. நன்றி.